ஜெயா டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷைனி சுரேந்திரன் பேசுறேன். ஐம் அ ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் லாக்டவுன் டைம்ல நம்ம எந்த மாதிரியான ஃபுட் ஸ்டப்ஸ் எடுத்துக்கிட்டா இம்யூனிட்டி பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்லி இம்யூனிட்டி அப்படிங்கிறது, இப்போ இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டா நாளையிலேருந்து இம்யூனிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இட் பில்ட்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதனால டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இம்யூனிட்டி வில் பில்ட். சரிங்களா? ஸோ ஓவர் நைட் ஒரு மேஜிக் நடக்க போகிறதில்ல. பட் நீங்கள் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஆகட்டும், மெயின் மீல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் வில் ஆட் அப் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப். ஏன்னா டைமுக்கு தூங்கினாதான் உங்களுக்கு உடம்பு வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, ஸ்லீப் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா லேட் நைட் யார்ட்டையாவது ஃபோனில் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நைட் ரொம்ப லேட்டாக தூங்குறாங்க. தூக்கம் கெட்டதுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக இம்யூனிட்டி பாதிக்கப்படும். ஸோ ராத்திரி 10 மணிக்கு தூங்கி காலையில 6 மணிக்கு எழுந்தா பர்ஃபெக்ட். ஏன்னா அது வந்து உங்களோட சர்க்கேடியன் ரிதம், அதாவது நேச்சரோட அலைன்டாக இருந்தோம்னா நமக்கு ஹெல்த் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்த விஷயம் வந்து சன்லைட். காலையில் எழுந்த உடனே நீங்கள் பால்கனி பக்கம் போய் ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது நின்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் ஏர், சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு என்ஹான்ஸ் இம்யூனிட்டி. அடுத்த விஷயம் வந்து எக்ஸசைஸ். நம்ம வந்து யோகாசனமோ இல்லை வீட்லேயே ஓன் பாடி வெயிட் எக்ஸசைசஸ் எதாவது பண்ணலாம், இல்லை டெரஸில் நீங்கள் கொஞ்சம் நேரம் நடக்கலாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாம். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் எது முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணும்போது இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகும். சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து அடிக்குவட் வாட்டர். ஏன்னா இப்போ சம்மர் ஆயிடுச்சு, ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்குது. ஸோ நம்ம போதிய அளவுக்கு தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? ஸோ தண்ணியை நல்லா குடிச்சோம்னா ஹைட்ரேஷன் நல்லா இருக்கும் அண்ட் உங்களோட பாடியில் இருக்கிற எல்லா ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸுமே எக்ஸலண்ட்டாக நடக்கும். ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகும், நீர்க்கடுப்பு வராது. ஏன்னா இந்த டைமில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரினா கூட ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிறதுக்கே நம்ம எல்லாரும் பயப்படுறோம். ஸோ அதனால இட்ஸ் வில் பி பெஸ்ட் இஃப் யூ கேன் அவாய்ட் எனி காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ போதிய அளவுக்கு தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 3-3.5 லிட்டர் வந்து அடல்ட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரசம் குடிக்கலாம், ஜூஸஸ் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு, இல்லைன்னா நீங்கள் வந்து சூப்பாக ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். மோர் ரொம்ப நல்லது, அதுவுமே ரொம்பவும் பெனிஃபிஷியல். ஓகே, ஸோ டயட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு போகும்போது மேக் ஷூர் தட் யூ சூஸ் அ லாட் ஆஃப் கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம் வாங்கும்போது டெஃபினட்டாக நல்ல பிரைட் கலர்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ ரெட் கலர், பர்பிள் கலர், எல்லோ கலர், இந்த மாதிரியானது. ஸோ பப்பாயா, வாட்டர்மெலன், நாட்டு தக்காளி, அப்புறம் பர்பிள் கலர் கேபேஜ், அப்புறம் கீரை, புதினா கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரண்டை, இந்த மாதிரி விதவிதமாக கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வாங்கிக்கோங்க, ரொம்பவும் நல்லது. இது ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு பீட்டா கெரட்டன் பாடியில் வந்து பில்டப் ஆகும் அண்ட் எப்பெல்லாம் தேவையோ உடம்பு வந்து அதை வைட்டமின் ஏவாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ வைட்டமின் ஏ பக்காவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்த விஷயம் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் லெமன், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது புளிப்பாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சாத்துக்குடி, ஆரஞ்சு, அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். பப்பாளி, பாமகிரானட், இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்னால் உங்களுக்கு வைட்டமின் சி இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக இருக்கும், உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேருக்குமே ரொம்ப நல்லது. பட் மெயினாக இந்த டைமில் இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகிறதுக்கு தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ மேக் ஷோர் தட் யூ டேக் டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுங்க, ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் குடிங்க, இல்லைனா லெமன் கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, இப்போ சாலட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் நல்ல லெமனை ஸ்குவீஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ஒரு கப் சாப்பிடுங்க. இட் இஸ் லைக் ரியலி பெனிஃபிஷியல். ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தயிர், அதுக்கப்புறம் மோர். ஒரு குட்டி கப்பாவது தயிர் எடுத்துக்கோங்க. அண்ட் அனதர் திங் இஸ் மோர், நீர் மோர் பண்ணி டெஃபினட்டாக 1 லிட்டர் மோர் வரைக்குமே நீங்கள் குடிக்கலாம். நல்ல உடம்புக்கு நல்லது, அதே மாதிரி உங்கள் குடல் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதில் நல்ல ஹெல்த்தி பாக்டீரியா இருக்கிறனால உங்களுக்கு இம்யூனிட்டியும் ரொம்ப நல்லா பில்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் வந்து ஜீரகம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, டர்மரிக், அதாவது மஞ்சள் தூள், இந்த மாதிரியான ஸ்பைசஸ் நம்ம அஞ்சரப்பட்டியில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய கஷாயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ துளசியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு புதினா இருக்கா அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வந்து வீட்லேயே கஷாயம் பண்ணி குடிங்க, இதுவுமே வந்து ரொம்ப நல்லது. மிளகு ரசமும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ரசம் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால டைஜஷனுக்கும் நல்லது, மோஷன் ஃப்ரீயாக போகும்,
ப்ளஸ் உங்களுக்கு அசிடிட்டி தொல்லை எதுவுமே இருக்காது, இம்யூனிட்டிக்கும் இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். சரியா? ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் இது வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு வந்தாலே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் டைமுக்கு நம்ம எல்லாருமே சேஃபாக இருக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். வெளியில் போய் காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வந்த உடனே இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி, அதாவது பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணியில் நல்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதை வந்து காய வச்சுருங்க. நீங்களும் நல்லா கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சு எல்லாம் அந்த சானிடைசர் யூஸ் பண்ணுறது எல்லாமே, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மறக்க வேண்டாம். கவர்மெண்ட் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸு சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லியிருக்காங்க, அதை நல்லா கடைப்பிடிக்கணும். அண்ட் ஐ எம் ஷுர் ஆல் ஆஃப் அஸ் வில் இமர்ஜ் அவுட் ஆஃப் திஸ் லாக்டவுன் வெரி பியூட்டிஃபுல்லி அண்ட் மச் ஸ்ட்ராங்காக. ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர். அண்ட் ஃபார் மோர் டிப்ஸ் நீங்கள் வந்து ஜெயா டிஜிட்டல் டிவி பாருங்கள். தேங்க்யூ.